ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் மீன் பொரிக்க போகிறோம். முடிய மட்டும் இருந்து பாருங்கள், உங்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும். ஓகே அம்மா, இப்போ மீன் கிளீன் பண்ணுறா. மம்மி இங்க எப்படி? முதலாவது இந்த செதில் எடுக்க வேணும். இப்படி என்ன செதில்டா? அதில் கிடக்குற அந்த மீனில் அடக்கிற செதில் எப்படி இந்த ஹவுட் எடுக்க வேணும். பேந்து இப்படி கட்டிட்டு உள்ள கிடக்குற அதுண்ட கழிவுகளை எடுத்து போட்டு கழிவு எடுக்க வேணும். கழிவு வளாங்காலிவா காட்டுங்க ஒருக்கா. வளாங்காலிவு எங்க மீன் கழுவுப்படுது? எந்த தலையில வேணும்? எல்லா கழிவுகளும் போட்டு இப்ப நாங்கள் சுத்தமா கழுவுறோம். என்ன கழுவணும்? நல்ல உப்பு போட்டு கழுவணும். எல்லாம் கழுவி முடிஞ்சு கழுவி முடிஞ்சது. மீன் பறிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு, மஞ்சள், சில்லி, மைதாமா, மற்ற கரி பவுடர், கிங்ஸ் கரி பவுடர் போட வேணும். முதலாவது உப்பு போட வேணும். இந்த மஞ்சள் போட வேணும். பவுடர் போட வேணும். தனி சில்லி பவுடர். கொஞ்சம் மசா விட்டு குழைக்க வேணும். என்னென்ன போட்டிருக்கிறீ அளிப்ப இதுக்குள்ள? மஞ்சள், உப்பு, மா, சில்லி, கிங்ஸ் பவுடர். ஓகே, இனி கொஞ்சம் தண்ணி விட்டு குழைக்க வேணும். நல்லா குழைக்க வேணுமா? தேவையாண்டா கொஞ்சம் தேய்ச்சி காப்பிளி விடுங்க மீனுக்கு. மா எடுக்கிறீர்கள்? சரி, சட்டிய வச்சு எண்ணெய் அப்படி பொரிக்க. நீ கோயில் விட்டு பொறிக்க பொறிச்சு எடுத்து சாப்பிட்றது. ஹலோ, சாப்பிட்றது போட்ட
நல்லா பொரிஞ்சு வந்த வரைக்கும் வெங்காயம் மிளகாய் எல்லாம் வெட்டி அதுக்கு மேலே போட்டாலாம் நல்ல வாசம் வருமா. குறைவான இதில் பொரிக்கவானு மாக கூட இதில் பொரிக்கலாது கொஞ்சம் குறைச்சி விடுங்கோ. அஞ்சாறு அடுத்தில போடு அடுத்தில வெங்காயம் போடுறேன். அரைக்குது வெங்காயத்தை போடு. நல்லா முறுமுறுண்டு வருதா? நல்ல முறுமுறு ரெண்டு வந்திருக்கு மம்மி. ரெண்டாம் தரமா ஏமாக்கு மீன் பொரியலாம் தான் ரொம்ப ஆசை. எஸ் ஆசை. எடுக்கிறீங்களோ அடுத்தது? ரெண்டாம் தரம் போட்டாலும் பொறிஞ்சிட்டு எடுக்கிறாங்க. அடுத்து அடுத்து இருக்குல்ல காட்டுங்க கேமராக்க. எடுத்து ஒரு மீனை எடுத்து அப்படியே நல்லா பொரிஞ்சுட்டு நல்லா பொரிஞ்சுட்டேனம்மா. நல்லா பொரிஞ்சு கடைசியாக பொரிஞ்சிச்சு. அது வேலை எல்லாம் விடுபடுது. சுவையான மீன் பொரியல் நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ. எப்படி இருக்குதான்னு கொமெண்டில் போடுங்கோ. நன்றி வணக்கம். Bye.